வெல்கம் டு ஷேம்லெஸ் கிராஜுவேட் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்? இன்னைக்கு வந்து நடிகர் விக்ரமின் 30 வருஷங்கள், சினிமாவில் 30 வருடங்கள், அதை அவரை பற்றி சில முக்கியமான விஷயங்கள் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அவரோட இயற்பெயர் வந்து கென்னடி. அவர் சினிமாவிற்காக விக்ரம்ன்ற பேரை மாற்றிட்டார். அந்த விக்ரம்ன்ற பேர் எப்படி உருவாச்சுன்றத நம்ம பார்க்க போகிறோம். அவங்க அப்பாவோட பேர் வந்து விக்டர், அதுலேருந்து விஐ எடுத்துட்டார். அவங்க அம்மா பேர் வந்து ராஜேஸ்வரி, அதை வந்து ஆரிய எடுத்துட்டாரு. அவரோட இயற்பெயர் கென்னடி, அதுலேருந்து கே எடுத்துட்டாரு. அப்புறம் நட்சத்திரமான ராம், மொத்தமாக சேர்த்து விக்ரம் பேர் வச்சுக்கிட்டாரு. அப்புறம் பாம்பே படத்தில் வந்து அரவிந்த் சாமிக்கு முன்னாடி வந்து அந்த டைரக்டர் வந்து விக்ரம் வச்சு தான் அந்த படம் எடுக்கணும்னு முடிவு பண்ணியிருந்தாங்க. அப்புறம் சில காரணங்களுக்காக அரவிந்த் சாமி வந்து அந்த படத்தில் நடிக்க வேண்டியது. அதுக்கப்புறம் வந்து மாடலிங் துறை மூலயமா வந்து சினிமாவில் வந்து நுழையணும்னு சொல்லிட்டு விக்ரம் முயற்சி பண்ணார். அதுக்கப்புறம் சில வேடத்தில் வந்து நடித்தார். மலையாளம், தெலுங்கு போன்ற படங்களில் வந்து நிறைய படத்தில் நடித்தார். அதுக்கப்புறம் வந்து விக்ரமோட கல்யாணம் வந்து குருவாயூர் கோயில்லையும் லயோலா கல்லூரியிலையும் சைலஜான்றவங்க கூட கல்யாணம் வச்சு. அதுக்கப்புறம் வித்தியாசமான கேரக்டரில் மட்டும் நடிக்காமல் டப்பிங், பாட்டு பாடுறது, இது மாதிரி நிறைய திறமைகள் இருக்கு. அவர் வந்து எல்லாருக்கும் தெரியாத மாதிரி ஒரு நிறைய விஷயங்கள் அவர் பண்ணியிருக்காரு. அதாவது ஐக்கிய நாடுகள் சபையின் மனித நிரந்தரமாக தங்குறதுக்குரிய ப்ரோக்ராமில் வந்து இவர் வந்து இளைஞர்கள் சார்பாக வந்து 2011 போயிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து 3வது நடிகர், நேஷனல் அவார்டு வாங்கினதில் 3வது நடிகர். எதுலன்னு பார்த்தோம்னா சிறந்த நடிகர்கள் வரிசையில் தமிழ் சினிமா துறையில் வந்து 3வது நடிகராக இருந்திருக்காரு. விக்ரம் வந்து பாலிவுட்டில் வந்து இவரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து மணிரத்னம், அதாவது யார்னா பாம்பே படத்தை எடுத்த இயக்குனர், அதே இயக்குனர். இது மூலியமாக வந்து மணிரத்னம் விக்ரம் காம்பினேஷன் வந்து ஒர்க் ஆச்சு. அது வந்து பாலிவுட்டில் வந்து ஹிந்தி தமிழ் ரெண்டு படத்துலேயும் வந்து ராவணன் வந்து எடுத்தாங்க. அது வந்து பழங்கால காவியமான ராமாயணத்தையும் வந்து இப்போ இருக்க காலத்தில் எப்படி பேசுன்றத வச்சு தான் அந்த படமே எடுக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் வந்து அவரோட படமான அன்னியன் வந்து அப்போ வந்து செம ஹிட் ஆச்சு தமிழ் இண்டஸ்ட்ரியில். அது மட்டும் இல்லாமல்னா அது வந்து தியேட்டர்லேயும் ஹிட் ஆச்சு, அதே மாதிரி திருட்டு வீசிலையும் ஹிட் ஆச்சு. அந்த சமயம் அதாவது அன்னியன் படம் வந்த சமயம் தான் 2005 தான் வந்து திருட்டு விசிடி வந்து செமையாக வந்து வியாபாரம் ஆகிட்டு இருந்த நேரத்தில் தேட்டர்லையும் திருட்டு விசிடிலையும் நல்லா செமையாக ஓடிச்சு அந்த படம். அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து மெகாஸ்டார் மம்முட்டி கூட மலையாளம் துருவம், சைனம் இது போன்ற பல திரைப்படங்கள் நடிச்சிருக்காரு. இவர் வந்து டப்பிங் வந்து பெரிய நடிகர்களான அஜித் குமார், அப்பாஸ் பிரபா, பிரபுதேவா, வினீத் கூடலாம் பண்ணியிருக்காரு. இவருடைய சொந்தக்காரர் தான் தியாகராஜன், அதாவது பிரசாத்துங்க அப்பா வந்து இவருடைய சொந்தக்காரர். அது மட்டும் இல்லாமல் இவங்க அப்பா வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து சின்ன சின்ன வேடங்கள் நடிச்சிருக்காரு. அதாவது கில்லி படம், திருபாசி போன்ற முக்கிய படங்களில் வந்து முக்கிய கேரக்டரில் வந்து நடிச்சிருக்காரு. நன்றி, வணக்கம்.